அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியிலே ஏற்கனவே நாங்கள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடர்பிலான விவரங்களையும் போர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள், அதன் தற்போதைய நிலைமை என்ன, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர்க்களத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் நேற்றைய காணொலியில் பார்வையிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் இரண்டாவது நாளாக ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக தரை வழியாக உக்ரைனுக்குள் ஊடுருவி சென்று நேரடி தாக்குதலையும், வான்வழியாகவும் கடல் வழியாகவும் மூன்று முனை தாக்குதலையும், நிலம், நீர், ஆகாயம் என மூன்று முனை தாக்குதல்களையும் மிக கடுமையாக உக்ரைன் மீது மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் உக்ரைன் உடைய தலைநகரத்தை கீவ் நகரை நெருங்கி இருப்பதாகவும், கீவ் நகரினுடைய நுழைவாயில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை உட்பட பல்வேறுபட்ட மோதல்கள் பல இடங்களில் நடைபெற்று வருவதாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே ரஷ்யா ஆதரவு படைகள் பல்வேறுபட்ட நகரங்களை கைப்பற்றி இருப்பதாகவும், பல நகரங்களில் இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவத்தினரின் உடைய விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய நாளிலே செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் எதிர்பார்த்த வேகத்தை விட அதிகமான வேகத்தில் உக்ரைனுடைய தலைநகரை ரஷ்ய படைகள் நெருங்கி இருப்பதாகவும், இன்னும் சில மணி நேரத்தில் தாங்கள் உக்ரைனுடைய தலைநகர் கீவ் நகரை கைப்பற்றி விடுவோம் என ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி வெளியேறக்கூடிய புகைப்படங்கள், காணொலிகள் ஆங்காங்கே வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மகளொருவர், குறிப்பாக ஆண்கள் போர் செய்யக்கூடிய வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆண்கள் யாரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என உக்ரைன் அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், தன்னுடைய தந்தையை பிரிய முடியாமல் மகளும் தந்தையும் பாசப்பிணைப்பு நடத்தியிருக்கக்கூடிய புகைப்படத்தை கூட நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். மிகவும் ஒரு துயரமான சூழ்நிலையை வெளிக்காட்டியிருந்தது அந்த புகைப்படம். அதே போல பலர் தங்களுடைய உறவுகளையும் தங்களுக்கு நெருக்கமானவர்களையும் விட்டு பிரிய முடியாமல் மிக சோகமான நிலையை வெளியேறி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஆண்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடாது, யுத்தத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என உக்ரைனிய அரசு கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் துயரமான பல்வேறுபட்ட புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தன. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா இரண்டாவது நாளாகவும் பொதுமக்களையும், பாதுகாப்பு படைப்பிரிவின் நிலைகள் அல்லாத குடியிருப்புகளையும் இலக்கு வைத்து கூட மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக உக்ரைனியனுடைய அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னை கொலை செய்யும் நோக்கில் கீவ் நகரில் தலைநகரத்துக்குள் பல சதிகார கும்பல்கள் நுழைந்திருப்பதாகவும் அவர், குறிப்பாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலாவது இலக்காக அந்த படைகளுடைய தான் இருப்பதாகவும், இரண்டாவது இலக்காக தன்னுடைய குடும்பத்தினர் இருப்பதாக அவர் ஒரு உருக்கமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் உலகின் சக்திமிக்க நாடுகள் இந்த விடயத்தை தூரத்தை நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் தீவிரமாக தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் இந்த ரஷ்யாவின் மிக பயங்கரமான தாக்குதலுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய உக்ரைன் உலகில் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இந்த நேட்டோ நாடுகளினுடைய கூட்டணியில் சேர்வதற்காக உக்ரைன் முயற்சி செய்த சந்தர்ப்பம் காரணமாகவே உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆனால் இந்த எந்த கூட்டணியில் சேர வேண்டும் என உக்ரைன் ரஷ்யாவை பகைத்துக் கொண்டதோ, எந்த நாடுகள் எல்லாம் தனக்கு ஆதரவாக இருப்பார்கள், அவற்றுடன் சேர்ந்து இயங்க வேண்டும் என உக்ரைன் செயற்பட்டதோ, ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் இன்று வெறுமனே பொருளாதார தடைகளை அறிவித்துவிட்டு இந்த களத்தை வெறுமனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் உக்ரைனிய அதிபர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். உண்மையில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது மேற்கொள்ளுமாக இருந்தால், அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள், அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், இந்த நேட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய படைகள் நிச்சயமாக உக்ரைனுக்கு ஆதரவாக ஒரு தாக்குதலை தொடருவார்கள் அல்லது உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என இதற்கு முன்னர் கூறிய நிபுணர்கள் கணித்திருந்த போதிலும், தற்போது ரஷ்யா உக்ரைனுடைய தலைநகரம் வரை வந்துவிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு நாடும் ரஷ்யாவின் பக்கமாக களத்தில் நின்று உதவி செய்யவில்லை என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான விடயம் மட்டுமல்ல, துயரமான விடயமாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளை நம்பி ரஷ்யாவை பகைத்துக் கொண்ட உக்ரைன் தற்போது நிற்கதியான நிலையில் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் உக்ரைனிய மக்கள் பாதாள சுரங்கங்களிலும் மெட்ரோ ட்ரெயின் நிலையங்களிலும் பாதுகாப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இப்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்களினுடைய செய்தியாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், உக்ரைனில் தற்போது பாதுகாப்பான இடம் என்று எதுவுமே இல்லை என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அனைத்து முனைகளிலும், பெலாரஸ் வழியாகவும் இருக்கலாம், போலந்து வழியாகவும் இருக்கலாம், ரஷ்யா உக்ரைன் கருங்கடல் பகுதி வழியாகவும் இருக்கலாம், அனைத்து முனைகளிலும் ரஷ்யா
ஒரு உக்ரைனை சுற்றி வளைத்து ஒரு பாலியல் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக உக்ரைன் முழுவதையும் சுற்றி வளைத்து ரஷ்ய படைகள் பீரங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் நுழைந்திருக்கின்றார்கள். உண்மையில் உக்ரைன் ஒரு பலமிக்க ஆயுதங்கள் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் கூட ரஷ்யாவுடன் ஒப்பிடும் போது உக்ரைனிடம் இருக்கக்கூடிய ஆளணியாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், ரஷ்யா ஒரு வல்லரசுடன் போட்டியிடக்கூடிய ரஷ்யாவுக்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் எதிர்பார்த்த நாடுகளும் கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் வெறுமனே இன்றும் கூட ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஐநாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், தொடர்ச்சியாக ரஷ்யாவின் பொருளாதார தடைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய நேரடியாக களத்தில் உக்ரைன் சார்பில் உதவி செய்வதற்கு தயார் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான உக்ரைனுக்கு பின்னடைவாக கருதப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சில நாட்களுக்குள் இந்த மேற்குலக நாடுகள் எதுவும் தலையீடு செய்யாவிட்டால் உக்ரைன் முழுவதையும் ரஷ்யா ஆக்கிரமித்து விடும் என சர்வதேச போரியல் வல்லுநர்கள் இந்த போரினுடைய போக்கை கணிக்கிடக்கூடியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் போரை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள், உக்ரைன் மீதான போர் தேவையற்றது, இது ஒரு மனிதாபிமான ரீதியில் மிக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என ரஷ்ய மக்களே ரஷ்யாவில் திரண்டு மிக பாரிய ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய இணைப்பில் உள்ள இரத்த சொந்தங்களாக இருக்கக்கூடிய உக்ரைன் மக்கள் மீது நடத்தக்கூடிய போர் தேவையற்ற போர் என தெரிவித்து ரஷ்ய எதிர்க்காக ரஷ்ய அரசுக்கு எதிராகவும் விளாடிமிர் புடினுக்கு எதிராகவும் இப்பாரிய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கலந்து செல்லுமாறு போலீசார் தெரிவித்த போதிலும் அவர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பிய நிலையில் ரஷ்ய போலீசாரினால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சுமார் 800 பேர் வரையில் இவ்வாறு ரஷ்ய மக்கள் உக்ரைன் மக்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் ரஷ்ய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக தலைநகரிலும் அதனை அண்டிய நகரங்களிலும் நடக்கக்கூடிய இந்த போர் காரணமாக உக்ரைனில் பல்வேறுபட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இராணுவ நிலைகள் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக உக்ரைன் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல ரஷ்யாவிற்குரிய தரப்பில் தாங்கள் நடத்திய தாக்குதலில் 800 ரஷ்ய படை வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக உக்ரைனிய அரசு தெரிவித்திருக்கின்றது. 8 மேற்பட்ட தாக்குதல் விமானங்களையும் சில ஹெலிகாப்டர்களையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. தங்களுடைய தரப்பில் 100 இராணுவத்தினரும் 40 முதலான பொதுமக்களும் உயிரிழந்திருப்பதாகவும் உக்ரைனிய அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆண்கள் தவிர ஏனையவர்கள் தங்களுடைய ஆவணங்களையும் எடுத்து செல்லுமாறு உக்ரைனிய அரசு தெரிவித்திருக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் தங்களுடைய உயிரை காப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆவணங்களை எடுத்து செல்ல முடியுமா என்ற கேள்வியும் அங்கே ஒருபுறம் இருக்க, இந்தியா உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பல மாணவர்கள் உக்ரைனில் கல்வி கேட்பதற்காக அங்கு தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாது சிக்கியிருப்பதாகவும் பாதாள அறைகளில் உணவின்றி குடிநீரின்றி இவ்வெளியே நடக்கும் சண்டையிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக அங்கே பதுங்கி இருப்பதாக பல்வேறுபட்ட மாணவர்கள் ஊடகங்களில் பேட்டியளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கூட அங்கே சிக்கியிருக்கின்றார்கள். அவர்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய விமானங்கள் கூட அங்கு ரஷ்யாவின் தொடர்ச்சியான விமான ஏவுகணை தாக்குதலினால் செல்ல முடியாத ஒரு நிலை அங்கே காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என மீண்டும் நியூசிலாந்து, ஐக்கிய நாடுகள் சபை, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவசர கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் எந்த நாடுகள் இத்தகைய கோரிக்கையை முன்வைத்தாலும் கூட ரஷ்யா இந்த போரை நிறுத்துவதை போன்ற சமிக்கையை இதுவரை வெளியிடவில்லை. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட ரஷ்ய பிரதமர் புடின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை நிறுத்திக் கொண்டு சமாதான வழியில் தீர்வை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கோரிக்கைக்கு புடின் எவ்வாறான பதிலை வழங்கியிருந்தார் என்ற விடயம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய இராணுவ வீரர்கள் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் அவர்கள் ஆயுதங்களை முழுமையாக கீழே எறிந்துவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், நீங்கள் அவ்வாறு சென்று விட்டால் உங்கள் மீது எப்போதும் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என ரஷ்ய அதிபர் அறிவித்திருக்கின்றார். எனவே உக்ரைனிய இராணுவத்தினர் சண்டையிடாமல் அவர்கள் சரணடையும் பட்சத்தில் சண்டை இல்லாமல் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு செல்லும் என்ற கோணத்தில் ஒரு எச்சரிக்கை பாணியில் தான் ரஷ்யா இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஏழு சூழ்நிலையில் அமெரிக்கா மீண்டும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பொருளாதார தடைகள் நேரடியாக விதிக்கப்படும் என்ற கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த நேட்டோ படைகளோ அமெரிக்க படைகளோ உக்ரைன் சென்று ரஷ்யாவுக்கு எதிராக போராடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
எந்த சூழ்நிலையில் எது எப்படியாக இருந்தாலும் எந்த நாடுகள் இந்த போரில் பங்கு பெற்றப் போகின்றன, யார் யாருக்கு ஆதரவு கொடுக்கப் போகின்றார்கள் என்பதற்கு அப்பால் மிக பாரிய ஒரு மனித பேரவலத்தை தோற்றுவித்திருக்கக்கூடிய இந்த யுத்தம், உக்ரைனிய மக்கள் தங்களுடைய உயிர்களை கையில் பிடித்துக் கொண்டு மிக பாரிய தங்களுடைய எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியுடன் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் போன்ற காணொலிகள் உண்மையிலேயே மனதை பதைக்க வைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த யுத்தத்தை இன்னும் சில நாட்களுக்கு கூட நீடிக்காது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவும் அனைத்து சக்திமிக்க நாடுகளும் தலையிட்டு சரியான ஒரு சமாதானத்திற்கான முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ரஷ்யாவும் ஏனைய சக்திமிக்க நாடுகளும் இதில் உடனடியாக சிந்தித்து செயற்படுவார்களா என்ற கேள்விகளுடன் மீண்டும் ரஷ்யா உக்ரைனுடைய போர் முனையில் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடைபெற போறக்கூடிய விடயங்கள், இது சார்ந்திருக்கக்கூடிய இராணுவ அரசியல் ராஜதந்திர விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசுவோம். அதுவரை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உடம்பின் சந்தோஷம். வணக்கம்.